ஃப்ரெண்ட்ஸ், நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நம்மளோட V3 ஆன்லைன் டிவி ஆப்ல பாத்தீங்கன்னா என்னென்ன ஆப்ஷன் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு புதிய நண்பர்களுக்கு தெரியாம இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ என்னென்ன ஆப்ஷன் இருக்கலாம் நம்ம பார்க்க போறோம். உங்களோட ஆப் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணனே ஃபர்ஸ்ட் ஒரு பட்டன் இருக்கு பாருங்க, மை டேஷ்போர்ட்ங்கிற பட்டன். அதை வந்து கிளிக் பண்ணி உள்ள போய்க்கோங்க. உள்ள போனானே பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேஷ்போர்ட் பேஜ் வரும். இதுல மேல 3 டாட் இருக்கு பாருங்க, அதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய லேபிள்ஸ் வரும். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் 1 பை 1 நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் லேபிள் என்னன்னு பாத்தீங்கன்னா மை அக்கௌண்ட் சொல்லுவாங்க. அந்த மை அக்கௌண்ட் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபைல், அடுத்து காண்டாக்ட்ஸ், அடுத்து இன்வைட்டர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு 3 இது இருக்கும். ஃபர்ஸ்ட் ப்ரொஃபைல் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா மை இன்ஃபர்மேஷன், மை பேங்க் டீடைல் சொல்லிட்டு 2 இது இருக்கும். மை இன்ஃபர்மேஷன்ல பாத்தீங்கன்னா உங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட டீடைல் எல்லாமே இருக்கும். உங்க நேம், உங்க நம்பர், உங்க ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா மை பேங்க் டீடைல் கிளிக் பண்ணீங்கன்னா நம்மளோட பேங்க் டீடைல் என்ட்ரி பண்ணக்கூடிய அந்த பேஜ் பாத்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் வந்து காண்டாக்ட்ஸ் ப்ரொஃபைல், ப்ரொஃபைலுக்கு அப்புறம் காண்டாக்ட்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து நம்மளுடைய அட்மின் ஆபீஸோட நம்பர் இருக்கும். நெக்ஸ்ட் இன்வைட்டர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு இருக்கும், அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா நமக்கு பிளே ஸ்டோருக்கு வந்து ஆப் வந்து டவுன்லோட் பண்றதுக்காக லிங்க் யாருக்காவது ஷேர் பண்ணா இன்வைட்டர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்க ஷேர் பண்ணாலே போதும், அதுவே ஆட்டோமேட்டிக்காக பிளே ஸ்டோர்ல வந்து டவுன்லோட் பண்றதுக்காக அது ஆப்ஷன். நெக்ஸ்ட் இந்த மை அக்கௌண்ட் ஃபர்ஸ்ட் லெவல் முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது லெவல் என்னன்னு பாத்தீங்கன்னா யூஆர் V3 பின்னு இருக்கும். இந்த பின்னு 4 பின்னு நம்ம வந்து கொடுக்கணும். நம்மளோட 4 ஃபேவரட் டிஜிட் கொடுக்கறதுக்காக தான் இந்த யூஆர் V3 பின்னு. இது வந்து சீக்கிரட்டாகவும் வச்சுக்கணுங்கிறதுக்காக தான் இது நமக்கு பாஸ்வேர்டு மாதிரி, இது வந்து நம்ம ஆப்புக்கு வந்து பாஸ்வேர்டு மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மூணாவது என்ன லேபிள்னு பார்த்தீங்கன்னா பின்னு ஒரு ஆப்ஷன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வந்து பின்னு நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணலாம், அதுக்காக தான் பின்னுங்கிற ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பின் அண்ட் சர்வீஸ் போர்டு. இது எதுக்காக பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம எந்த டிஸ்ட்ரிக்ட்னாலும் நம்ம அதில் வந்து செலக்ட் பண்ணிட்டு அவங்களோட நம்பரில் நம்ம காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் பின் அண்ட் சர்வீஸ் போர்டு. அஞ்சாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிவார்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு லேபிள் இருக்கும். அந்த கிளிக் பண்ணிங்கன்னா ரிவார்ட் பாயிண்ட்ஸ், ரிவார்டு ஹிஸ்ட்ரி, ரிவார்டு ரெடியூஸ்னு சொல்லிட்டு இருக்கும். இதில் நம்ம வீடியோ பார்த்து முடிச்சோடனே செக் பண்ணுறதுக்காக தான் ரிவார்டு ஹிஸ்ட்ரிங்கிற ஆப்ஷன் வந்து இப்போ ரெகுலராக எல்லாருமே யூஸ் பண்ணுவோம். ஆறாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் சூப்பர் ப்ரீமியம் இப்போ புதுசாக இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இது 36,000 பிளானில் ஜாயின் பண்ணவங்க. அதுக்குள்ளே வாலெட்டு, ரெடீம் வாலெட்டு, SSC அந்த மாதிரி நிறையா இருக்குது. அதெல்லாம் நீங்கள் நெட்வொர்க் சூப்பர் ப்ரீமியம் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 பை 1 செக் பண்ணுறதுக்காக நெட்வொர்க் சூப்பர் ப்ரீமியம் லேபிள் வச்சுருக்காங்க. ஆறாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெல்கம் பிளான். வெல்கம் பிளான் வந்து இப்போ எல்லாருமே வெல்கம் பிளான் தான் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு பட்டன் ஆக்டிவேஷன் இருக்கும், அடுத்து வாலெட் இருக்கும், ரெடீம் வாலெட் இருக்கும், ப்ரொமோஷன் பாக்ஸ் அப்ளை பண்ணுறது, இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லாருக்குமே இப்போ தெரிஞ்சிருக்கும். அடுத்து ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா குரோர்பதியாக ஜாயின் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஜாயின் பண்ணுறவங்க கமிஷன் செக் பண்ணுறதுக்கு நமக்கு எவ்வளோ வாலெட் ஏறி இருக்குது, எவ்வளோ லெவல் முடிச்சிருக்கோம், ரெடீம் வாலெட்டை எப்படி வித்ட்ரா பண்ணுறது, அதே ப்ரொமோஷன் பாக்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறது, அந்த லேபிள் எல்லாமே பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாமே அந்த குரோர்பதி ஆப்ஷனுக்குள்ளேயும் இருக்குங்க. அதில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஆன்லைன் ட்ரைனிங் டீடைல்ஸ் எதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 29/31 பார்த்தீங்கன்னா சிறப்பு வீடியோ, ஸ்பெஷல் வீடியோ ஒளிபரப்பாகுது பாருங்க. அதை பார்த்து முடிச்சோடனே நம்ம பார்த்துட்டோமா இல்லையாங்கிற செக் பண்ணுறதுக்காக தான் ஆன்லைன் ட்ரைனிங் டீடைல்ஸ் வந்து ஆப்ஷன் வச்சுருக்காங்க. அதை கிளிக் பண்ணி தான் நம்ம செக் பண்ணணும். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரீ. நம்ம என்ன புது யூசர் யாரை நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணி நமக்கு கீழே வந்து அறிமுகப்படுத்தினாலும் ட்ரீங்கிற ஆப்ஷனில் போய் ஆட் யூசர் கொடுத்து தான் நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ண முடியும். இப்போ வெல்கம் பிளானுக்கு பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் லிங்க்கும் நம்ம சென்ட் பண்ணுறோம். ரெண்டு வழியிலையும் நம்ம வந்து பண்ணலாங்கிறத கம்பெனிலேருந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னது பார்த்தீங்கன்னா டேட் ரெக்வஸ்ட். நம்ம ஜாயின் பண்ணோடே பார்த்தீங்கன்னா 15 நாளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம டேட் ரெக்வஸ்ட் கொடுக்கணும். இது எதுக்காக பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு அப்புறம் நம்மளோட பெனிஃபிட்ஸ் வந்து வாங்குறதுக்காக ஸ்டார்டிங் டேட் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கணும். அதுக்காக தான் இந்த டேட் ரெக்வஸ்ட் வந்து கொடுக்கணும். அடுத்த லேபிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி ரிப்போர்ட். ஒவ்வொரு மாதம் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ பார்த்ததை நம்ம வந்து மந்த்லி ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சப்மிட் பண்ணணும். அப்போ தான் கம்பெனிக்கு வந்து இவங்க மாதம் மாதம் அப்ரூவ் வாங்கியிருக்காங்க, அதுக்கப்புறம் இவங்க அப்ளை பண்ணுறாங்கிறத செக் பண்ணுறதுக்காக தான் மந்த்லி ரிப்போர்ட்டுங்கிற ஆப்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா லக்கி ட்ரா கூப்பன். 3 மாதம் ஒரு தடவை ஜோனல் மீட்டிங் நடக்கும், அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதம் பெர்ஃபெக்ட் மந்த்துக்கும் ஒரு கூப்பன் தருவாங்க. அதை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கூப்பன் வந்து தரலை, ஆனால் அந்த கூப்பன் தரதுக்காக லக்கி ட்ரா கூப்பனையும் இப்போதைக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார் பர்ஃபார்மர் ரெக்வஸ்ட். இது வந்து ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா ஸ்டார் பிரீமியம் பழைய மெம்பருங்களாம் இருப்பாங்க, அவங்கெல்லாம் கீழே 6 ஸ்டார் பிரீமியம் ஜாயின் பண்ணாங்கன்னா ஸ்டார் பர்ஃபார்மர் ரெக்வஸ்ட் அப்ளை பண்ணுறதுக்காக தான் இந்த ஆப்ஷன் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா கமிஷன். நம்ம வந்து சூப்பர் பிரீமியம் நம்ம ரெஃபர் பண்ணோம்னா பார்த்துக்கோங்களேன் அதோட கமிஷன் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கறதுக்காக இந்த கமிஷனுங்கிற ஆப்ஷன். நெக்ஸ்ட் வாலெட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ லெவல் நம்ம கம்ப்ளீட் ஆயிருக்கோம், எவ்வளோ கமிஷன் நமக்கு எந்தெந்த லெவல்லேருந்து வந்திருக்குங்கிறத பார்க்கறதுக்காக இந்த வாலெட்டுங்கிற ஆப்ஷன். நெக்ஸ்ட் ரெடீம் வாலெட் எதுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பர் பிரீமியம் நம்ம ஜாயின் பண்ணிக்கோம் பாருங்க, அவங்களோட அமௌண்ட் நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம். அவங்களுக்கு கீழே லெவலில் எவ்வளோ போனாலும் அந்த அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா இதில் ஆட் ஆகிட்டு இருக்கோம்.
நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ரீசார்ஜ் ரெக்வஸ்ட்ங்க ஆப்ஷன் இருக்காங்கன்னா நம்ம 3 மாசம் முடிஞ்சோடனே நம்ம ரீசார்ஜ் அப்ளை பண்றதுக்காக தான் இந்த ரீசார்ஜ் ரெக்வஸ்ட்ங்கிற ஆப்ஷன். ஆன்லைன் பேமெண்ட் எதுக்காக பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கு நேரடியாக நம்மளோட அமௌண்ட்டை வந்து பே பண்ணுறதுக்கு. இது மூலமாக பார்த்தீங்கன்னா யூபிஐ யூஸ் பண்ணி, கூகுள் பே இந்த மாதிரி யூஸ் பண்ணி நம்ம ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எம்டி அசூரன்ஸ் எதுக்காக பார்த்தீங்கன்னா ஸ்டார் ப்ரீமியம், சூப்பர் ப்ரீமியம், சூப்பர் செலை அச்சீவர், குரோர்பதி, ப்ரீவியன்ஸ் கமிட்டி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், நம்ம என்னென்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கம்பெனி ரூல்ஸ் வந்து ரீட் பண்ணிட்டு நம்மளோட சைன் அப்லோட் பண்ணுறதுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணுறதுக்காக சேஞ்ச் பாஸ்வேர்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ரெஃபர் ஏ ஃப்ரெண்டு, நம்ம லிங்க் வந்து அனுப்புறதுக்காக ரெஃபர் ஏ ஃப்ரெண்டுங்கிறத இதில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா ரேட்டிஸ் ஆப், இந்த ஆப்புக்கு வந்து ரேட் நம்ம கொடுக்கறது ரேட்டிங் கொடுக்கறதுக்காக இந்த ஆப்ஷன் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் லாக்அவுட் பட்டன், நம்ம லாக்அவுட் பண்ணி லாகின் பண்ணுறதுக்காக இந்த லாக்அவுட் பட்டன். இப்போ எல்லா ஆப்ஸும் நம்ம வந்து பார்த்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், எதுக்காக யூஸ் பண்ணுறதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.